இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ருமாலி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரொட்டி வந்து சப்பாத்தி விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த ரொட்டிக்கு தேவையான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் அந்த ரொட்டி வந்து ஆசீர்வாத் கோதுமாவில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த பேக்கெட்லேருந்து அரை கிலோ மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து தண்ணிக்கு பதில் பால் தான் சேர்க்க போகிறோம். அரை கப்பு பால் எடுத்துருக்கேன், அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். பால் வந்து ரொம்ப திக்காக சேர்க்காதீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, அது லைட்டாக பொறிட்டோம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கலாம். இதை சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் அடுப்பு தீ குறைச்சிடுங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா? இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கின பேன் தான் இது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து எண்ணெய் சேர்க்காதீங்கம்மா, பட்டர் தான் சேர்க்கணும். நான் வந்து 50 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா உருகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துருக்க வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டாருங்க, ஏன்னா பட்டெல்லாம் மசியாது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நம்ம வந்து ஏற்கனவே வதக்கிதாம அரைச்சிருக்கோம் வெங்காயம், அதனால் ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூடவே நான் வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை தக்காளி தான், நான் வதக்கலை. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளியெலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேம்மா. மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த டிஷ்ஷு, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-3 நிமிஷம் மூடி வச்சா போதும், அதிக நேரம் தேவையில்லை. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இந்த திக்னஸ் வந்து இந்த அளவு தான்மா இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடாதீங்க. நான் வந்து 1/8 பீஸ் முந்திரி எடுத்து பாலில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்துடலாம். பாருங்கள், 1/3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். நான் வந்து 300 கிராம் பன்னீர் எடுத்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். முந்திரி பால் சேர்த்துட்டு கிளறி விடாதீங்க, பன்னீர் சேர்த்துட்டு கிளறி விடலாம். இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம பன்னீர் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா ரொட்டிக்கு தேவையான சைட் டிஷ் ரெடி. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, இந்த சைஸ் இருந்தாலே போதும். வந்து நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா இது மெலிசாக திரட்டணுமா, சப்பாத்தி அளவுக்கு திரட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாக வரணும். பூரி கட்டையில் மாவு சேர்த்துருங்க. எவ்வளோ இதை மெலிசாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கிடுங்க. உங்களுக்கு ஷேப் வரலன்னா பரவாயில்ல, நல்லா ஒரு கண்ணாடி போல் ஆக்கிடுங்க. இதே போல் 1 ரொட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தவா வச்சுக்கோங்கம்மா. கொஞ்சமாக தண்ணி எடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இந்த உப்பு தண்ணி வந்து இப்படி தெளிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம திரட்டி வச்சுருக்க ரொட்டி சேர்த்துடலாம். இந்த ரொட்டிக்கு வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நெய் சேர்க்கக்கூடாது, எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உப்பு தண்ணி தெளிக்காமல் வெறும் தவாவில் கூட பண்ணுங்கள்.